திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் உற்பத்தி பிரதான தொழிலாக உள்ளது. பருத்தி மற்றும் நூல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் நூற்பாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்பாலைகளுக்கு மின்கட்டணத்தில் 30% மானியம் வழங்க கோரி திருப்பூரில் பாஜகவினர் உண்ணாவிரதம் இருந்தனர். பருத்தியை தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்து நூற்பாலைகளுக்கு வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த பனியன் மற்றும் ஜவுளி தொழிலை பாதுகாக்க வேண்டி தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத அறப்போராட்டமானது இன்று காலை 8 மணி துவங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுகிறது.